குணாவினுடைய வரவேற்பு எப்படி சார் இருந்தது மக்கள் மத்தியில்? அப்போ வந்து பெரிய கமர்ஷியல் ஹிட் கிடையாது, பட் ஆனால் நல்ல கிரிட்டிக்கலே கிளைம்டு குட் ஃபிலிம். ஆனால் இப்போ வந்து எல்லாரும் வந்து குணாங்கிறாங்க. ஸோ அதனால 20 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த படம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒரு உங்களோட வே ஆஃப் திங்கிங் வந்து ஒரு ஃபியூச்சர் திங்கிங்காக இருந்திருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த படம் மீண்டும் ரீ ரிலீஸ் பண்ணால் இன்னைக்கும் போற்றி பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய லெவலுக்கு போகும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு திங்கிங் தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி சார் வந்துருது? இல்லை ஆக்சுவலாக சாம் ஜான் தான் அதோட கதை, ஒரிஜினல் மூலக்கதை வந்து சாம் ஜான் ஒருத்தர். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். அது நானும் கமல் சார், சாம் ஜான், பாலகுமார், ரைட்டர் பாலகுமார் சார், நாலு பேர் உட்காந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணி அவர் பாலகுமார் தான் கதையை வசனம் எழுதினார். அப்படி தான் அந்த கதை உருவாச்சு. பட் மெயின் கதை வந்து சாம் ஜானோட கதை தான்.